அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் என்று சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட, அதாவது நிரந்தர பதிவுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட்டா 28/2/2022 குறிப்பிட்டிருந்தாங்க. தற்போது குரூப் டி எக்ஸாம் கால் ஃபர் பண்ணியிருக்கிறதுனால குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் 28/2/2022 ஆதாரை லிங்க் பண்ணலைன்னா அவங்களால கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது என்பதற்காக இப்போ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டை பார்த்தீங்கன்னா 30/4/2022 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஓடிஆரோட உங்களுடைய ஆதார் எண்ணை லிங்க் பண்ணலாம். ஒரு டைம் உங்களுடைய சரியான ஓடிஆரோட உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆதாரில் உங்கள் அப்பா நேமோட உங்கள் நேமும் சேர்ந்துருக்கு, அப்புறம் உங்கள் அட்ரஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி மாறி இருக்குது அப்படின்னு, இது போல் எத்தனை மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஆதாரை ஓடிஆரோட லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இசேவை மையம் போயிட்டு உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய அனைத்து தவறையும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் சரி பண்ணினதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என் ஓடிஆரோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆதார் டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் உங்களுடைய ஆதாரோட உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் இசேவை மையத்தில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு ஆதாரோட லிங்க் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க் பண்ணியும் உங்களுக்கு ஓடிபி வரலன்னா தான் நீங்கள் டிஎன்பிசி ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணணும். அதே போல் ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் ஓடிஆரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் சேமாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதும் அதில் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை எடிட் பண்ணிக்கலாம். அதற்கான வீடியோ நமக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தற்போது கால்ஃபராக இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டைம் ஓடிஆரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஹெல்ப்லைனை தான் கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.